வெல்கம் டு அகிலா சமையல். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அது என்னன்னா தேங்காய்பால் சாதம். இந்த தேங்காய்பால் சாதம் எப்படி செய்யலாம்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறக்காம அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். தேங்காய்பால் சாதம் செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நெய் எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை, பட்டை, அதுக்கப்புறம் கிராம்பு, அன்னாசி பூ எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, இது மூணத்தையும் நான் ஒண்ணு அரைச்சி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா, இது வந்து ரெண்டையும் சேர்த்து ஒன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி புதினாவோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதை நம்ம வதக்கி விட்டுறலாம். நீங்க காரம் அதிகமா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கூடுதலா சேர்த்துக்கங்க. பிரியாணி மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம், கலந்து விட்டுறலாம். இப்ப தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். முதல் பால் இரண்டாம் பால் இரண்டையும் சேர்த்து 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தான் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கோம். அது போக இன்னும் ஒரு 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நம்ம வந்து குக்கர்ல செய்யும் போது அந்த அரிசியோட அளவு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் அளவு, அதுக்கப்புறம் தண்ணியோட அளவு வந்து கரெக்டா இருக்கணும். அப்பதான் வந்து சாதம் வந்து கரெக்டா வரும். இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் மறுபடியும் சொல்றேன். 2 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் பிளஸ் 2.5 டம்ளர் நம்ம நார்மல் வாட்டர், இது வந்து ஆட் பண்ணி நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க 2 டம்ளர் அரிசி இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப மூடி போட்டு ஒரு 5 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டு இறக்கிக்கலாம். இப்ப பாருங்க சூப்பரா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம இப்ப சர்வ் பண்ணிரலாம். இப்ப சுட சுட சூப்பரா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷா பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் ஃப்ரை இல்லனா பொட்டேட்டோ ஃப்ரை இல்லனா பாத்தீங்கன்னா தயிர் பச்சடி, இதுவில எது வேணாலும் நீங்க வச்சு சாப்பிடலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல.